கும்பகோணம் அருகே சன்னாபுரத்தில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் சேதத்திற்கு காரணமான அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே சன்னாபுரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளது. கடந்த இரு நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் காய வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் பெருமளவு நனைந்தன. இதனால் ஏராளமான நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. இந்நிலையில் இந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்கினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், அரசு தலைமை கொறடா கோவி செழியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், தற்போது வரை 45 டன் அளவிற்கு சேதம் அடைந்து இருப்பதாகவும், சேதமடைந்த நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா்.